டெக்னாலஜி ஸ்பேஸில் தான் நிறையா அக்விசிஷன்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். சமீபத்தில் கூட அமேசான் வந்து எம்ஜிஎம் கம்பெனியை வந்து வாங்கியிருந்தாங்க. இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றத என்றைக்காவது ஒரு நாளாவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஏன் வந்து கம்பெனிஸ் வந்து வெவ்வேறு கம்பெனிஸை போயிட்டு அக்வயர் பண்ணுறாங்க? ஃபேஸ்புக் மாதிரியான ஒரு பெரு நிறுவனம் போயிட்டு ஏன் வந்து ஒரு ஸ்டார்ட் அப், அதுவும் வந்து ஒரு ரூபா கூட சம்பாதிக்காத ஒரு கம்பெனியை ஏன் போய் அக்வயர் பண்ணுவாங்க? இதுக்கு பின்னாடி என்ன தான் வந்து நடக்குது அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பேச போகிறோம். மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் கம்பெனிஸ், அதுவும் பெரிய நிறுவனங்கள் வந்து சின்ன சின்ன கம்பெனிஸை ஏன் போய் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு சில காரணங்கள் தான் இருக்கும். அந்த கம்பெனிஸுடைய கிளைண்ட்ஸை வந்து அக்வயர் பண்ணுறதுக்கு, இல்லை யூசர் பேஸ், இப்போ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸாக இருந்துச்சு அப்படின்னா வேறு ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்மை போய் அக்வயர் பண்ணுறதுனால அந்த யூசர் பேஸை அப்படியே வந்து எடுத்துக்கலாம், இது ஒரு காரணம். இல்லை அந்த டீமில் வேலை செய்யக்கூடிய ஆட்களை வந்து ஹையர் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக பண்ணலாம். இல்லை அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய காம்பீட்டிங் கம்பெனியுடைய டெக்னாலஜி எனக்கு வேணும் அப்படின்னா போய்ட்டு வாங்கலாம். இல்லை பேட்டன்ட்ஸ் வச்சுருக்கலாம், அதுக்காக வாங்கலாம். இல்லை எதிர்காலத்தில் அந்த கம்பெனி வந்து இன்னும் பெருசாக வளர்கிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது, நம்மளால் ஸ்க்ராச்லேருந்து பில்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சாங்கன்னா அப்போ கூட போய்ட்டு அக்வயர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கோர் ப்ராடக்டை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், இல்லை அவங்களுடைய சர்வீஸ் ஆஃபரிங்கை இன்னும் ப்ராடர் ஸ்பெக்ட்ரமுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சா கூட வந்து அக்விசிஷன் நடக்கும். அப்புறம் க்ரோத் காமிக்கணும் அப்படின்றதுனால வெவ்வேறு ஜியாகிரஃபீஸுக்கு வளரணும் அப்படின்னா இந்த அக்விசிஷன் ரூட்டை நிறைய கம்பெனிஸ் எடுப்பாங்க. ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சுக்கணும், அக்விசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்குள்ள மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் வந்து டிசாஸ்டராக தான் அமையும். ஆனால் அதையும் மீறி ஒரு சில நிறுவனங்கள் ஒரு சில அக்வயர் பண்ணக்கூடிய கம்பெனிஸை வந்து டேர்ன் அரவுண்ட் பண்ணுவாங்க, இல்லை வந்து இவங்க அக்வயர் பண்ணதுக்கப்புறமா அது வந்து வேறு ஒரு லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ரெண்டு விதமாகவும் நடந்திருக்கு. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் வந்து இது மாதிரி பணம் கொடுத்து ஒரு கம்பெனியை வாங்கக்குள்ள ஒன்று அந்த கம்பெனியை வந்து இவங்களே சாவடிச்சிருவாங்க, இல்லை அது வந்து ஒரு பெரிய ஒரு தப்பான ஒரு டிசிஷனாக ஆகிடும். ஏன்னா இவங்களுக்கு வந்து பெருசாக வந்து அந்த கம்பெனியை ரன் பண்ணுறதுலையோ அந்த ப்ராடக்ட் வந்து இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்றதுல வந்து தீவிரம் காமிக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இன்னும் வேறு ஒரு சில காரணங்கள் கூட இருக்குது. இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். என்ன தெரியுமா, இப்போ இந்த டெக்னாலஜி ஸ்பேஸில் வந்து நெட்ஒர்க் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது இப்போ என்னுடைய நண்பர்கள் வந்து இப்போ நான் ஃபேஸ்புக்கில் போகிறேன் அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருந்தால் மட்டும்தான் நானும் போயிட்டு ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவேன், இல்லைனா நான் வந்து அந்த ஃபேஸ்புக் பக்கமே நான் போக மாட்டேன். உங்களுக்கு இதுதான் வந்து சிம்பிளாக நெட்ஒர்க் எஃபெக்ட்னா என்ன அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள். ஓகேயா, அப்போ அந்த நெட்ஒர்க் எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துக்கும். அப்போ இந்த நெட்ஒர்க் எஃபெக்ட் யார்கிட்ட இருக்குதோ, எந்த கம்பெனி இந்த நெட்ஒர்க் எஃபெக்ட் வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஜெயிக்க போகிறாங்க. ஓகேயா, டெக்னாலஜிலேயே ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது வின்னர் டேக்ஸ் ஆல் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு கம்பெனி எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஃபேஸ்புக் வந்து சோஷியலில் சூப்பராக பண்ணிட்டாங்க, ஸோ ஃபேஸ்புக் கிட்டே இருந்து அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் வாட்ஸ்அப் வந்து தனியாக வேறு ஒரு ப்ராடக்டை வேறு ஒரு ஃபீச்சரில் கொடுக்குறாங்க, இன்ஸ்டன்ட் மெசேஜிங் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஃபீச்சர் வந்து உங்களால் வந்து ஃபேஸ்புக் நினச்சாலும் வந்து பில்ட் பண்ணலாம், யார் வேணாலும் பில்ட் பண்ணலாம். ஆனால் இந்த நெட்ஒர்க் எஃபெக்ட் வந்து ஏற்கனவே வந்து இப்போ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணக்கூடிய என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நானும் வாட்ஸ்அப்பில் தான் இருப்பேன். ஓகேங்களா, அதனால் ஃபேஸ்புக் நினச்சா கூட அவங்களால வந்து இந்த வாட்ஸ்அப்புக்கிட்ட இருக்கிற பவர் எடுக்க முடியாது. இதனால தான் ஃபேஸ்புக் போயிட்டு வாட்ஸ்அப் அக்வயர் பண்ணுறது, இல்லை இன்ஸ்டாகிராம் அக்வயர் பண்ணது, இது மாதிரி காரணங்கள் நடக்கும். ஓகேங்களா, இன்னொரு விஷயம் வந்து இந்த பெரிய நிறுவனங்களுக்கு வந்து அவங்களுடைய பேஸை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிஸ்னஸ் இயல்பாகவே அப்படி தான் நடக்கும், அதாவது வந்து கட்த்ரோட்டான காம்படிஷன் தான் இருக்கும், அப்படி தான் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே அப்படி தான் இருக்கும். அதனால் வந்து காம்படிஷன் வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க, அது ரொம்ப ரொம்ப இயல்பு தான். அப்படி கம்பீட்டிங் கம்பெனிஸ் அவங்க வாங்குறதுனால இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஸோ லிட்டரலாக இப்போ ஃபேஸ்புக் போயிட்டு ஒரு இன்ஸ்டாகிராமையோ இல்லை வந்து வாட்ஸ்அப்பையோ அக்வயர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து லிட்டரலாக தேர் ஆக்சுவலி பையிங் டைம். அடுத்து வரக்கூடிய காம்படிட்டருக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்கேலில் வந்து ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் வந்து 2 இல்லை 3 வருஷங்கள் கூட ஆயிடலாம். அதுக்குள்ளே ஃபேஸ்புக் வந்து சும்மா உட்காந்துருக்க போகிறது இல்லைல்ல, வாங்கின கம்பெனியோடைய ப்ராடக்ட்ஸையும் ஃபீச்சர்ஸையும் ஒன்று ஃபேஸ்புக்கில் இன்கார்பரேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, இல்லைனா வாட்ஸ்அப்பே வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும், அதை மானிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதுதான் வந்து பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்ஸ். நீங்கள் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபேஸ்புக் ஆர்குட் ரெண்டுமே ஒரே காலகட்டத்தில் தான் வந்து லான்ச் பண்ணாங்க. ஆனால் ஃபேஸ்புக் வந்து ஆர்குட்டை வந்து ஒரு காலகட்டத்தில் ஓவர்டேக் பண்ணிடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து மைஸ்பேஸ்னு ஒன்று இருந்துச்சு. எப்போ வந்து ஆர்குட்டை வந்து ஃபேஸ்புக் வந்து அடிக்க ஆரம்பிச்சுது அப்படின்னா 2010, எப்போ இந்தியாவுக்கும் பிரேசிலுக்கும் ஃபேஸ்புக் வந்து அவங்களுடைய ஷேர் ஆஃப் யூசர்ஸ் வர ஆரம்பித்தாங்களோ அப்போ வந்து ஆர்குட்டை வந்து
பின்னுக்கு தள்ள ஆரம்பிச்சிருச்சு. ஓகேயா, அதுக்கு அடுத்ததாக ரெண்டே வருஷத்தில் ஃபேஸ்புக் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு இன்ஸ்டாகிராமை அக்வைர் பண்ணுறாங்க $1 billion கொடுத்து. அது வரைக்கும் டெக்னாலஜி உலகத்தில் $1 billion கொடுத்து அக்விசிஷன் நடந்ததே கிடையாது. அதுதான் அன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு பெரிய அக்விசிஷன் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. ஏன்னா இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு பைசா கூட அன்றைக்கி வந்து வருமானமே சம்பாதிக்கல, இன்றைக்கும் பண்ணலை. ஆனால் ஃபேஸ்புக் வந்து இந்த ஆட்ஸ் பிளாட்ஃபார்ம்லாம் மூலியமாக வந்து இன்றைக்கி வந்து அதை வந்து மானிட்டைஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம். அதுக்கு அடுத்ததாக ஆர்குட் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளுடைய ஸ்டோரி வந்து எண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து 2014 வந்து ஓகே நாங்கள் வந்து ஷட் டவுன் பண்ணுறோம் அப்படின்னு கூகுள் தரப்பில் இருந்து சொல்லிட்டாங்க. ப்ராப்ளம் என்னென்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ லொக்ரேட்டிவான ஒரு மார்க்கெட் இருந்துச்சு, அவங்கள வந்து அவங்கள லேட்டஸ்ட்டாக என்ன எப்படி மாற்றிக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கல. அதனால் வந்து தே ஹேட் டு ஷட் டவுன் த டோர்ஸ் அப்படின்ற ஒரு நிலைமை அவங்களுக்கு வந்துச்சு. ஃபேஸ்புக் இதோடு மட்டும் நிற்கலை, அதுக்கு அடுத்த காம்படிட்டர்ஸ் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. வேறு என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய யூசர் பேஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கக்குள்ள வாட்ஸ்அப் வந்து சூப்பராக வந்து வளர்ந்து வர்ற ஒரு நிறுவனமாக இருக்குது. 2014 $19 billion கொடுத்து அவங்க வாங்குறாங்க. டேட்டா தான் வந்து நியூ ஆயில் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. அதனால் எவ்வளோ விலை கொடுத்து வேணாலும் இதை வாங்கிடலாம் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே புரியுது. இவங்க வாங்கலை அப்படின்னா மேபி வந்து மைக்ரோசாஃப்ட்டோ இல்லை வந்து கூகுளே கூட வந்து வாட்ஸ்அப் அக்வேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிரும் அப்படின்றதுனால கொஞ்சம் ப்ரீமியம் கொடுத்தே தான் வந்து ஃபேஸ்புக் வந்து வாங்குறாங்க. இதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு லைன் வந்து புரிஞ்சிருக்கும், கன்சாலிடேஷன் வந்து ஜென்ரலாகவே நடக்கும். ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் போட்டி போடுறாங்க அப்படின்னா உடனே அந்த செக்டர் வந்து கன்சாலிடேஷன் மோடுக்குள்ளே போயிடும். சோஷியல் சேனல்ஸ் எல்லோரும் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு ஒரு 2-3 பிளேயர்ஸே எல்லோரையும் வாங்கிட்டாங்க. நீங்கள் வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், லிங்க்டினை வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து $26 billion கொடுத்து வாங்கினாங்க. அமேசான் வந்து ட்விட்சை வந்து 2014 close to $1 billion கொடுத்து வாங்கினாங்க. யூடியூப் இதை பார்த்துக்கிட்டே இருந்ததாக வந்து யூடியூப் கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீச்சர் வந்து தனியாகவே வந்து யூடியூப் கேமிங்னு ஒரு தனி கேட்டகரி மாதிரி வந்து லான்ச்சும் பண்ணாங்க. அமேசான் வந்து இன்னும் ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் பண்ணாங்க. அவங்க வந்து ஜாப்போஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து 2009 $1.2 billion கொடுத்து அக்வைர் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா வந்து இந்த ஷூ கேட்டகரியில் வந்து ஜாப்போஸ் வந்து நல்லா பிரபலமாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அமேசான் எப்படி புக்ஸ்லேருந்து ஆரம்பித்தாங்களோ ஜாப்போஸ் வந்து ஷூஸ்லேருந்து ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா, இப்போ அமேசான் வந்து நிறையா இந்த பெரிய பிராண்ட்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களுடைய சேல்ஸ் டேட்டாவை எப்படி எடுக்கிறாங்கன்னா அமேசான் பிளாட்ஃபார்மில் வந்து விற்கக்குள்ளே எந்தெந்த பிராண்ட்ஸ்லாம் வந்து நிறையா டாப் செல்லிங் பிராண்ட்ஸாக இருக்கோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அமேசான் பிராண்ட் பேரை போட்டு அவங்க வந்து விற்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி நீங்கள் டிமார்ட்டுக்கு போனீங்கன்னா டிமார்ட் பிராண்டட் ஐட்டம்ஸ் நிறையாவே நீங்கள் வந்து அங்கே பார்க்கலாம்ல. ஸோ அதே ஒரு ஸ்ட்ராட்டஜி அமேசான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் ஜாப்போஸ்கிட்ட அது மாதிரி அவங்களால பண்ண முடியல, ஏன்னா ஜாப்போஸுக்கு நிறையா பாசிட்டிவ்ஸ் வந்து அவங்களுடைய ஃபேவராக நடந்துட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வருஷம் வரைக்கும் நாங்கள் வந்து நோ க்வெஷ்சன்ஸ் ஆஸ்க் ரிட்டர்ன் பாலிசி வச்சுருந்தாங்க. அதுமாதிரி வந்து கஸ்டமர் சப்போர்ட்டில் யாராவது எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பேசினாங்க அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ட்ஸே கொடுக்க மாட்டாங்க, டைம் லிமிட்டே வச்சுருக்க மாட்டாங்க. இட் செட் தட் ஒரு கஸ்டமர் கால் வந்து 6 மணி நேரம் வந்து போனதாக வந்து தகவலும் இருக்குது. அவ்வளோ ஏன், யூடியூபே வந்து அக்வயர்டு ஒரு பிளாட்ஃபார்ம் தான், கூகுள் வந்து அக்வயர் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போகலாம், ஒவ்வொரு அக்விசிஷனுக்கு பின்னாடியும் வந்து அந்த பெருநிறுவனங்களால் அச்சீவ் பண்ண முடியாத விஷயங்களை அந்த சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த அக்விசிஷன்ஸ் வந்து டிசாஸ்ட்ரஸாக அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இவங்க வந்து ஃபினான்ஷியல் மசில் இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் டேர்ன் அரவுண்ட் பண்ணுறதுக்கான ஸ்கோப்பும் இவங்க இந்த பெருநிறுவனங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புதுசாக இருந்திருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வேறு ஒரு தகவலோடு வேறு ஒரு நாள் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபுல்லி சேனல். நன்றி, வணக்கம்.